பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மலை விலகுமா? தான் இருக்கிற இடத்தை விட்டு விலகுமா? விலகவே விலகாது. இல்லை, பர்வதம் வந்து நிலை மாறி போகுமா? மாறாதல்லவா. அப்படியே மலை விலகினாலும் கூட, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் கூட என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்பா, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான கிருபை பாருங்க. அந்த கிருபையை நம்புவோம் பிரியமானவர்களே. நான் உன்னோடு கிருபையா பண்ண உடன்படிக்கை இருக்கு பத்தியா, அது கூட அது மாறாது, மறக்கப்படாது என்று உன் மேல இறக்கப்படுற கர்த்தர் சொல்லுகிறாரா? எவ்வளோ ஒரு அருமையான வசனம். அவர் மனம் இறங்குகிறவர் பிரியமானவர்களே. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லைன்னு வேதம் சொல்லுது. அதனால் அவருடைய கிருபையை பற்றி அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்காய் பேசுகிறார். அவியானவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுகிறார், இந்த கிருபை வந்து மலையை விட பர்வதங்களை விட உறுதியானது. தேவனுடைய கிருபை அது மாறாது, பொய் சொல்லாது, நம்மை ஏமாற்றாது. கிருபை உண்மை உள்ளது, நம்மளை உயர்த்தோம், நம்பினோரை வாழ வைக்கிற கிருபை அப்படின்னு நம்ம மேல இறக்கப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் அவருடைய கிருபை மேல நம்ம பற்றி பிடித்து சார்ந்து நம்பி வாழ்வோமா? அவருடைய கிருபையை பிரியமானவர்களே, நம்ம நிலை பெயர்ந்து போக மாட்டோம், நம்மை யாரும் அசைக்க முடியாது என்று அதைத்தான் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆதலால் மாறாத கிருபையை நம்பி நாம் அவரை சார்ந்து கொள்வோம். கிருபை நாதரை சார்ந்து கொள்வோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? நீங்கள் நம்பி இருக்கிற கிருபை உங்களை உயர்த்தும். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, நாங்கப்பா அப்பா எங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகிற பொல்லாத பிசாசை நாங்கள் நம்பலப்பா. கிருபையாய் எங்களை ஆதரித்து அன்பு காட்டுகிற இயேசுவை நம்புகிறோம். ஆதலால் நாங்கள் நம்புகிற எங்களை ஆதரிக்கிற அந்த கிருபை எங்களை உயர்த்தும், வாழ வைக்கும், எங்களை குற்றப்படுத்தாத ஐயா, எங்களை என்றென்றைக்கும் அது கண்காணித்து பராமரித்து கொள்ளும். அந்த கிருபைக்குள்ள எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்.